வெரி குட் மார்னிங் காய்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன் டே ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் ஈஷா டெம்பிளுக்கு. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3:30 இதோ 3:27. ஸோ கிளம்ப போகிறோம், ரைடு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ரைடில் என்ன மஜா பண்ணுறோங்க பார்க்கலாம் வாங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து ரைடை வந்து வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஒரு பூஜையெல்லாம் போட்டு. ஓகே, நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சடனான ஒரு பிளான் பண்ண ரைடு, லாஸ்ட் மினிட் வரைக்குமே வந்து போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஆசோலேஷன்லேயே இருந்துச்சு. பட் கடைசியாக ஒரு முடிவெடுத்து ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடில் வந்து ஒரு மூணு வண்டி போகுது. ஒன்று நம்மளது CBR 250, இன்னொன்று வந்து Duke 250, அப்புறம் ஹிமாலயன். ஸோ மூணு வண்டி போகுது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து காலையில் சன்ரைஸுக்கு வந்து நம்ம அங்கே போய் அந்த சிவன் ஸ்டாச்சு இருக்குல்ல, ஆதியோகி ஸ்டாச்சு, ஸோ அதில் இருந்து சன்ரைஸ் வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ணி சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா டைம் வந்து அங்கே போயிருக்கோம், ஒரு 2-3 times மேலே போயிருக்கோம். பட் வந்து என்ன ஒரு பேட் லக் அப்படின்னா வந்து சன்ரைஸ் வந்து நம்மளால் பார்க்கவே முடியல. ஒரு டைம் கூட சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் தான் வந்து போகிறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3:30 கிளம்பியாச்சு. 3:30 ஒரு 4:00 இருக்கும், 4:30 something கிளம்பியாச்சு. பூஜையெல்லாம் போட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக சன்ரைஸ் பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தான் போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஃபன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். என்ன வருதுன்றதை வந்து நான் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக கேப்சர் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வந்து ப்ளாகில் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே ஸோ லாஸ்ட் வரைக்குமே வந்து நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபன்னு நடந்திருக்கு, என்னென்ன கொலாப்ஸ் நடந்திருக்கு அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இந்த ரைடு வந்து எந்த மாதிரி இருக்க போகுதுன்றது வந்து நமக்கு தெரியல. பட் கன்ஃபார்மாக வந்து ஃபன்னு வந்து இதில் நிறையாவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் காலையில் ஒரு டீ கூட குடிக்கல, போகிற வழியில் எங்கேயாவது பல்லடம் பக்கத்தில் நிறுத்தி ஒரு டீ சாப்பிட்டு போகணும். ஏன்னா நைட்டும் வந்து சரியாக தூங்கலை. ஸோ லேட்டாக தான் தூங்கணும், ஒரு 11:30 தூங்கினோம். ஸோ 11:30 12:00 இருக்கும், நியர்லி 12:00 இருக்கும். ஸோ அந்த டைமில் தூங்கிட்டு இப்போ வந்து 3:00 எழுந்திரிச்சு மறுபடியும் ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ போகிறோம், போய் பார்க்குறோம், சன்ரைஸை பார்த்தே ஆகிறோம். அதையும் வந்து உங்களுக்கு வீடியோவில் நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு போகிறேன். ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளான் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ என்ன அப்படின்னா நம்ம சன்ரைஸ் வந்து ஈஷாவில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து அது வந்து நடக்கலை. அதுக்குள்ளே வந்து நம்ம சூரிய பகவான் வந்து உதயமாயிட்டார். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா வந்து நம்ம உக்கடத்தில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் மேப்பில். ஸோ அதனால் வந்து ஒரு 4-5 kilometers வந்து நாங்கள் பொள்ளாச்சிப்புற ரோட்டில் போயிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ரூட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆட்டோக்காரண்ணா இருந்தார், அவர்கிட்ட கேட்டதுக்கு இந்த வழியே போங்கப்பா, இந்த போயிட்டு ரைட் கட் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அதில் போகும்போது தான் தெரிஞ்சது பாலக்காடு பைபாஸ் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் போயிட்டு என்னாச்சுன்னா அதுலேயும் வந்து ஒரு சின்ன ஃபன் நடந்துருச்சு. என்ன அப்படின்னா ஆக்சுவலாக போயிட்டு நாங்கள் ரைட் கட் பண்ண வேண்டிய இடத்துல வந்து நான் ஹார்ன் அடிச்சுட்டு இருந்தேன். நமக்கு முன்னாடி வந்து ஹிமாலயனும் டியூக்கும் போனாங்க. ஸோ நான் ஹார்ன் அடித்தவங்கள கேட்கல போல் ரெண்டு பேருமே வந்து ரோடு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வியூவும் நல்லா இருந்துச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாக் மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு சின்ன மலையாட்டம் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபாக் பார்க்கறதுக்கு வியூ நல்லா இருந்தது. ஸோ அதனால் வந்து பசங்க என்ன பண்ணிட்டானுங்க, ஒரே வரட்டாக விரட்டிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து விரட்டிட்டானுங்க. அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் அந்த டேர்ன் போய், ஸோ அதில் எப்படியும் ஒரு 20 minutes பக்கம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கொலாபரேஷன் நடந்ததுனால நம்மளால் சன்ரைஸ் வந்து சரியாக பார்க்க முடியல. ஆக்சுவலாக சன்ரைஸ்க்கு அங்கே போக முடியல. சரி ஓகே பரவாயில்ல, என்ன பண்ணுறது, நம்மளோட பேட் லக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சரி அதுக்காக ஏன் வந்து ரைடை ஸ்டாப் பண்ணணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒன்று பார்க்க வேண்டியதானே ரைடில் எல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஈஸியாக வந்துட்டோம். என்
ஆனால் என்ன பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களே, ஐயையோ ஓன்னோ மூமெண்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேங்க. ஓகே, இப்போ நம்ம ஈஷா வந்துட்டோம். ஆனால் என்ன ஒரு வருத்தமான செய்தி அப்படின்னா, 8 மணிக்கு தான் விடுவாங்களாமா, அதனால் அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு டீ கடை இருந்தது, அங்கே தான் அதான் டீ குடிக்க வந்தோம். ஒன்லி பிளாக் காஃபி மட்டும்தான் இருக்காமல் கதை விட்றாங்க. இதுதான் வந்து நம்மளோட வண்டி. வாங்கண்ணா, நான் உங்களுக்கு நம்ம வண்டி காட்டுறேன். இது வந்து பேரண்ணப்பா தம்பி, இவர் தான் ஓனரு. அங்கே இருக்கு நம்ம வண்டி நிற்கிது சாரா. அங்கே நிற்கிறதெல்லாம் நம்ம கேங் வாய்ஸ் தான். வந்தது 4 பேர் தாங்க. அதில் என்ன கேங்கு, ஆந்திராலேருந்து 2 பாய்ஸ் வந்துருக்காங்க. ஆமாம், அவங்க இப்போ தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டுருக்காங்க. அவங்கள வந்து நான் ஈஷாக்குள்ளே போகும்போது காட்டுறேன். ஓகே, ஒரு ஒளியாக 8:00 ஆகிடுச்சு. நம்மளும் ஈஷாக்குள்ளே போயிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தா தான் ஈஷாவோட என்ட்ரன்ஸு. ஸோ செம்மையாக இருக்குது ஈஷாக்குள்ளே. அண்ட் தென் அந்த டீ கடையில் நடந்தது என்ன ஆச்சு அப்படின்னா, வந்து என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா, வந்து ஆளுக்கு 2 டீ, 4 சால்ட் பிஸ்கட் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு, தம்பி நாங்கள் டிஃபன் பண்ணுவோம் அப்போ மார்னிங், நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இங்கேயே வாங்க அப்படின்னாங்க. சரி ஓகேங்கக்கா, பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு ரிட்டன் போகணும் இல்லையா, அந்த டீ கடை போகிறக்கு முன்னாடி என்னென்னா, நம்ம தியான மண்டபம் அந்த தியான லிங்கம்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா, அங்கே கேட்டால் 9 மணிக்கு தான் விடுவேன் அப்படின்ட்டாங்க. ஐயோ என்னங்க பண்ணுறதுன்னு தெரில. சரி ரிட்டன் வாங்க, அந்த டீ கடைக்கே போகலான்ட்டு தான் அந்த டீ கடைக்கு போயிட்டு. ஸோ செம்ம ஃபன் ஆகிடுச்சிங்க. ஓ, டிக்கெட் வாங்குறாங்க போய். ஓகே, இது என்னென்னா, பெர் பைக்குக்கு வந்து 10 ரூபா அப்படின்னு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஹிமாலயன் பாயை நமக்கு எடுத்துடுறேன் அப்படின்னு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஈஷாலிருந்து வெளியே போயிட்டுருக்கோம். ஸோ வந்தாச்சு, நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ வந்து வந்ததுக்கு லார்ஜ் வியூவாக பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது எங்கே அப்படின்னா, கோயிங் டு ஷிர்வானி ஃபால்ஸ். ஸோ அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு என்ன செட்டப் பண்ணுறோம் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, சீ யூ ஆன் ஷிர்வானி ஃபால்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஷாவில் இருந்து வெளியே போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஈஷா சப்போஸ் யாராவது வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, வந்து 8 மணிக்கு தான் வந்து ஆதியோகி ஸ்டாச்சுக்குள்ளே வந்து நம்ம போகிறதுக்கு வந்து அவங்க அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வந்து ஆதியோகி ஸ்டாச்சுக்கு பக்கத்தில் போயிட்டு நம்ம போயிட்டு பார்க்கணும், ஸ்டாச்சு பார்க்கணும் அப்படின்னா, வந்து அது வந்து 9 மணிக்கு வந்து அவங்க வந்து அந்த ரோப் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த ரோப்பை ரிமூவ் பண்ணி அவங்க 9 மணிக்கு மேலே தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து அந்த தியான மண்டபத்துக்கும் அண்டு லிங்க பைரவி கோவிலுக்கும் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, வந்து உங்களை வந்து 10 மணிக்கு தான் வந்து அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பிஃபோர் 10 o'clock வர்றதை விட ஆஃப்டர் 10 o'clock வந்தீங்க அப்படின்னா, வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் இனிமேல் வரவங்க யாராவது வரீங்க அப்படின்னா, வந்து நீங்கள் வந்து ஆஃப்டர் 10 o'clock வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வந்துட்டு பார்த்துட்டு போகிறக்கு. பிகாஸ் ஆஃப் இந்த கோவிட் சுச்சுவேஷனால் அவங்க வந்து அப்படி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்னென்னா, வந்து ஒரு பெரிய ஒரு ஃபன்னு நடந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோ எடுத்துருந்தோம்ல அந்த டீ கடையில், அங்கே வந்து என்னோடய ஒயர்லெஸ் ஹெட்செட்டை வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம இங்கே பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம், எங்கன்னா கோவைக்குட்டலாம் பக்கத்தில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு எதுவும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிட்டன் போயிட்டு எடுத்துகிட்டு இப்போ அகெயின் வந்து நம்ம கோவைக்குட்டலாம் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ பசங்க முன்னாடி போயிட்டாங்க, போயிட்டு ஹோட்டலில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சாப்பிடல, அங்கே போயிட்டு தான் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் விலாகை வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணணும். சரியா? ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, அலோவ் பண்ணுறாங்களா என்னென்னு தெரில. நம்ம பாட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். சரி ஓகே, பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷிர்வானி ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். பட் என்ன நம்மளோட பேட் லக் என்னென்னா, லாக்டவுனால் ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபால்ஸுக்கு ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி வந்து போயிட்டுருக்கு, ஒரு ஓட மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு வாக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், நான் அப்படியே வந்து உங்களுக்கு கேமரா பேன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. போய் பார்ப்போம், ஏதோ சின்ன ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, மேலே சொல்லுவாங்க. இப்போ அங்கெல்லாம் போயிட்டுருக்கோம், போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இருக்குங்க பாருங்க தண்ணி வந்து அப்படியே கிறிஸ்டல் கிளியரா இருக்கு உள்ள என்ன இருக்குங்கறத எல்லாமே தெரியுது சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பியூரா இருக்குங்க தண்ணி ஆக்சுவலா சோ இங்க இருக்க தண்ணி தான் வந்து பாத்தீங்க அப்படினா கோயம்புத்தூர் ஃபுல்லாவே வந்து ட்ரிங்கிங் வாட்டரா வந்து சப்ளை ஆகுது ஆக்சுவலா இது வந்து வேர்ல்ட்லயே வந்து செகண்ட் ஸ்வீட்டஸ்ட் வாட்டர் அப்படி நினைக்கிறேன் ஆக்சுவலா சோ பாருங்க அந்த மிஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு இப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12:30 ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ட் அங்கே இருக்குது ஸோ அங்கே பாருங்களேன் அந்த ஃபால்ஸு சீரியஸாகவே வந்து வேறு லெவல் பேசுங்க சூப்பராக இருக்குது பொறுத்து தான் ஒன் டே ரைடுக்கு அப்படியே நம்ம அப்படியே வாக்கு போயிட்டே இருக்கோம் வாங்க பார்ப்போம் ஒரு வழியாக இப்போ கரை ஏறியாச்சு இங்கே தான் ஏதோ கொடுத்துருக்காங்க கேட்குன்னு நினைக்கிற சத்தம் ஒன்றும் அவ்வளோ ஒருத்தெல்லாம் இல்லை வாங்க பார்க்கலாம் சரி பாருங்க இப்போ வந்து இதில் தான் நம்ம இறங்குறோம் இப்போ இறங்கி அந்த பிளேஸுக்கு போக போகிறோம் அதைத்தான் வந்து அருவின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல ஆனால் அது கிடையாது நம்ம அப்படியே வந்து அங்கே அந்த கேப்பில் இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து அப்படியே அங்கே நடந்து போகிறோம் உள்ளே போய் பார்ப்போம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சின்ன செக் டேம் மாதிரி இருந்த இடத்துல இருந்து அப்படின்னு கொஞ்சம் இன்டீரியராக கொஞ்சம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம் செம்மையாக இருக்குங்க சீரீஸாக ஸோ அந்த செக் டேம் வந்து நான் உங்களுக்கு சினிமேட்டிக் வியூஸில் காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம பசங்க ஆல்ரெடி உள்ளே போயிட்டாங்க இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது சீரீஸாகவே வந்து வேறு லெவலில் ஏதோ ட்ரக்கிங்கில் காட்டுக்குள்ளே போகிற ஃபீலிங் இருக்குங்க ஓ ஓ இதை பார்க்குறேன் வாய்ப்பு இல்லை ஏ அவ்வளோ தூரம் போகாதாம்மா ஆழமாக இருக்கும்மா ஓகே இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குளிக்கலாம்னு வந்தோம் ஆனால் இங்கே வந்து குளிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க ஏன்னா ரொம்ப ஆழமாக இருக்குமாம்மா இந்த இடத்துல ஆழமாக இருக்குமாம்மா அதெல்லாம் வந்து குளிக்கூடாது அப்படின்ட்டாங்க அதே மாதிரி வந்து உள்ளே தண்ணி பாம்பெல்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோக்கல் பசங்களாம் வந்து பயமுறுத்திட்டு போயிட்டாங்க அப்புறம் வந்து இந்த பக்கம் வரதே வந்து ரெஸ்ட்ரக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறோம் ஸோ அவ்வளோதாங்க இந்த ரைடு வந்து இதோட ஃபினிஷ் ஆகிடுச்சு ஆனால் இந்த ரைடில் வந்து நிறையா விஷயம் நடந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சரியாக வந்து என்னால் காட்ட முடியல ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா நம்ம கோவைக்குற்றலாம் போனோம்ல அங்கே வந்து ஒரு ஹோட்டல் அக்கா வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே அங்கேயே வந்து டென்ட்டு போட்டு தங்கிட்டோம் ஆக்சுவலாக ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப கைண்ட்லியாக வந்து ரொம்ப ஜாலியாக எல்லாமே பேசிட்டு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க நிறையா சொன்னாங்க இந்த இடத்துல இந்த டைமில் வாங்க நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ சூப்பராக இருந்துச்சு சீரியஸாகவே வந்து இது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ரைடாக இருந்துச்சு ஓகே காய்ஸ் இதோடு வந்து நம்மளோட ரைடு வந்து எண்ட் ஆக போகுது இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ இந்த ரைடில் வந்து ஆக்சுவலாக வந்து நான் நிறையா விஷயம் வந்து உங்களுக்கு காட்டுறக்கு வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அது என்னென்னா வந்து நம்ம அங்கே கோவைக்குற்றலாம் போனோம்ல அங்கே வந்து நாங்கள் காலையில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த ஹோட்டலில் இருந்த அந்த அக்கா வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க எப்படின்னா வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க ஸோ நல்லா பேசுகிறாங்க ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருக்காங்க எங்கள் அங்கே எல்லாமே என்னென்ன பண்ணணும் ஸோ எந்த மாதிரி வந்து இந்த எந்த சீசனில் வந்து இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே ரொம்ப ஜாலியாக பேசினாங்க ஸோ செம்ம செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆந்திரா ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லியே ஆகணும் ஸோ என்னென்னா வந்து சீரியஸாகவே ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல பசங்கங்க ஏன்னா வந்து நம்ம கூட வந்து ஈஸியாக அவங்க வந்து மிங்கிள் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து என்னென்னா ஆந்திராவிலேருந்து ஈஷா பார்க்குறதுக்கு மட்டுமே இங்கே வந்திருக்காங்க ஸோ இப்போ வந்து ஈஷா பார்த்துட்டு அவங்க ரிட்டர்ன் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பரவாயில்ல வாங்க ப்ரோ நம்ம வர்றதே இப்போ தான் வரீங்க
நம்ம போய்ட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபால்ஸ் இருக்கு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். ஸோ லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா லாக்டவுனால் வந்து அங்கே வந்து நம்மளை வந்து அலோவ் பண்ணலை. சரி இட்ஸ் ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க கூட போய்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போகிறக்கே மனசே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ப்ரோ நாங்கள் வந்து ஈரோடு வந்துட்டு போகிறோம் ப்ரோ, உங்கள் கூட வந்துட்டு அதுக்கப்புறம் போகிறோம் ப்ரோ அப்படின்னாங்க. நான் திறந்துட்டு இல்லை ப்ரோ, இது வந்து உங்களுக்கு அன்டைமு, ஸோ போகிறதுனால உங்களுக்கு வந்து சேஃப்டி கிடையாது, பைக்கில் போகிறீங்க ஸோ அதனால் சேஃப்டி கிடையாது ப்ரோ, ஏன்னா நீங்கள் போகிறது வந்து ஹில்ஸில் ஹில்ஸ் வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும், அதனால் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் உங்களை சேலம் வழியாக போக சொன்னோம். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. பட் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, நமக்கும் கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டாச்சு. தென் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ போகும்போது நெக்ஸ்ட் டைம் ட்ரிப் பிளான் பண்ணும்போது ஒரு 1 வீக் ட்ரிப்பாக பிளான் பண்ணுங்கள் ப்ரோ, கண்டிப்பாக நம்ம எல்லாருமே போகிறோம், போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி டிசம்பர் மந்தில் வந்து ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. பட் எங்கே பிளேஸ்லாம் வந்து இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ கண்டிப்பாக வந்து அது சீக்கிரமே வந்து நான் டிசைட் பண்ணிவிட்டு எங்கே போகிறோம் அப்படின்றத அந்த பிளானை வந்து நான் உங்களுக்கு ரிவீவல் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் அவங்கள காட்டியிருக்க மாட்டேன் ஆந்திரா ஃப்ரெண்ட்ஸை. பட் என்னென்னா அவங்களோட ஃபோட்டோஸை வந்து நான் வந்து இந்த விளாகோட லாஸ்ட்டில் வந்து போடுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ அண்ட் தென் காய்ஸ், இது வந்து என்ன அப்படின்னா என்னோடய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிப்புன்னு நான் சொல்லுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறா பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, எக்ஸ்ப்ளோர் எவ்ரிவேர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி திங். ஓகே, பாய், மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ, ஸ்டே டியூன் வித் மீ.